அப்பாக்கள் கொண்டாடும் வெற்றி ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். நீ எல்லாம் அழுதுட்டாங்க, அதான் நல்லா அழுக. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. செம்மையான படம், சூப்பரா இருக்கு. செலிப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ், சூப்பரான மூவி. படத்துல சாங்லாம் சூப்பரா இருந்தது. சிவானா நடிப்புலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பக்கமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் தான் படம். நானே பார்த்ததில்ல தமிழ் சினிமால. இதுக்கப்புறம் இருக்கணும்னு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி ரெண்டு சிவா, சிவா ஸ்கொயாடுங்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் சிவாங்கிக்காக தான் அந்த படம் வந்தேன். ரெண்டு பேருக்காக தான் வந்தேன். ஆக்சுவலாக சிவாவே சிவகார்த்திகேயனே டபுள் ரோல் பண்ண மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ரியலி என்ன சொல்றது தெரியல. காலம்பற நான் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ சம் இதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஈஸியாக சொல்லிடுறாங்க ரிவ்யூஸுங்கிற பேரில் படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்க, எவ்வளோ பேர்த்தோட லைஃப் இருக்குது. அப்புறம் ரியலி அவர் சிபி டைரக்டர் ரியலி ரியலி சூப்பர்ப். அவர் நல்லா நல்லா அவர் நிறைய நிறைய படம் கொடுக்கணும், நல்ல படம் கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு படமே ரியலி ரொம்ப நல்லா இருந்தது. அவருக்கு ஆக்டிங் எப்படி இருக்கு? அவருக்கு சொல்லுவாங்க வேணும். ஃபன் பார்ட்டும் இருக்குது, நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா என்ன சொன்ன, நல்லா மேலே மேலே வளரணும். ஆக்சுவலாக அவ்வளோதான். ஆக்ஷன் தான், ஆக்ஷன் ரொம்ப இல்லைன்னா கூட நல்லா இருக்கு. ஐயோ சூர்யா, அவரு அவரெல்லாம் எங்க காலத்துக்கு கேக்குறவங்க அவரு அப்படிதான் சொல்லுவோம். பட் அவரு டைரக்டரா இதா இல்லைனா என்ன, நடிப்பு எல்லாமே சூப்பர். ரியலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கணும். அதுவும் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கணும். இல்ல இல்ல, யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா வந்து பார்க்கணும். அவங்களுக்காக ஆக்சுவலா என்னன்னா, அவங்களுக்காக என்ஜாய்மெண்ட்டும் கொடுத்த ஃபன் ஃபன் ஃபீல்டாக இருக்குது. அண்டு என்ன அவங்களுக்கு சொல்லணுமோ அதையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ நீ சொல்கிற யங்ஸ்டர்ஸ் தான் கொஞ்சத்துக்கு முன்னாடி வந்துட்டு படம் மொக்கையாக பிளேடு போடுறான்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி இல்லை இல்லை, ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இல்லை இல்லை அதில் அது கொடுக்குற அட்வைஸை நல்ல ஸ்வீட் போட்டு கொடுக்கு, ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்கேன். சொல்லும்போது நீ இப்படி எல்லாம் இருந்தேன்னா போற லெவலுக்கு போயிடும். சோ சுதாரிச்சுக்கோ, அப்படியே இருந்துக்கோ, இப்படி இருந்துக்கோ, ஜாலியா இருந்துக்கோ. உன்னோட லைஃப் ஆஹா, சாண்டி மாஸ்டர், பிருந்தா மாஸ்டர் எல்லாருக்கும் இருக்கும்போது அப்புறம் டான்ஸ் சொல்லவே வேணும். அப்புறம் சிவகார்த்திகேயன் இட்ஸ் செல்ஃப் இஸ் அ குட் டான்ஸர். அவர் ஜோடி நம்பர் ஒன்லேயே எல்லாம் இப்போ ஃபுல்லாக இது பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட் டே இது வரைக்கும் நான் எந்த படமே பார்த்ததில்லை. கொரோனாக்கு அப்புறம் படமே பார்த்ததில்லை. அடம் பிடிச்சி என் பிள்ளையோட வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இன்னைக்கு தான்
இன்னைக்கு தான் பாத்துறோம் ஃபர்ஸ்ட் டே படம் பாத்துக்கிறதுக்கு. அது இன்னைக்கு நைட் நான் கோயம்புத்தூர் போறேன், இருந்தாலும் பாத்துட்டு தான் போவேன். நடந்து முடிச்சிட்டு நான் வந்து வந்திருக்கேன். கோயம்புத்தூர் படம் ஓடலையா? இல்ல இல்ல, எனக்கு இங்கேயே பாக்கணும்னு இருந்தேன். பாக்கணும்னு ஐ தாட் யாரானு வருவாளா, வந்தா கூட நின்னுட்டு காலையில வந்து போயிட்டாங்க. வேற தியேட்டருக்கு போயிட்டாராமே தெரியல, வந்துட்டு போயிட்டாராம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்ஸ் எப்பாவது ஒரு நாளைக்கு சான்ஸ் கிடைச்சா ஐ வில் மீட் யூ. ஓகே மேம், இப்போ வந்து தியேட்டர் காசு போட்டு படம் பார்க்குறாங்களே, அந்த காசு ஒர்த்து பலா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒர்த்து தான். இல்லை இல்லை, ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு இதான் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக என்டர்டெயின்டாக இருந்தது. அப்புறமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து யோசிக்க வச்சுருக்காரு, திங்க் பண்ண வச்சுருக்காரு. எல்லாம் கொஞ்சம் பிளேஃபுல்லாக இருந்தார் இல்லையா, அவர் அப்படியே கன்வெர்ட் ஆகி இன்னொரு ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சிவகார்த்திகனா இவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சமுத்திரக்கனி சார் பற்றி நம்ம சொல்லவே என்ன சொல்லுவோம், எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் அப்பாவாக வந்து ஒரு அப்பாவோட மதராக வந்து எனக்கு புரியும் இல்லையா, அவங்க அம்மா என்னென்னலாம் கேள்வி. எனக்கு ரெண்டுமே பசங்க, அவங்க அம்மாவை ஸ்டேஜில் இருந்து அப்பாவோட இது எப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அம்மா கிட்ட தான் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க அப்பாலாம். ரியல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ஐ தாட் சிபியோட ஓன் ஸ்டோரின்னு சொல்வாரா, சிவகார்த்திகனோட ஓன் ஸ்டோரி சொல்கிறாரா, ஒன்றுமே புரியல. இல்லை இல்லை, பட் எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். என் நான் காசு கொடுத்ததுக்கு ரியலி ஒர்த்தி. இன்னொரு தடவை பார்க்க சொன்னால் கூட